எடுத்துக்கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 3:24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம், இந்த கரம் என்ன செய்யும்? பெரிய பெரிய காரியங்களை செய்யும். அந்த கரம் என்ன செய்ய முடியாது? எதுவுமே இல்லை. அது செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லை. அதால் என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள அற்புதம் செய்யக்கூடிய ஒரு கரத்தை ஒரு மனிதனால் எப்படிங்க பெற்றுக்கொள்ள முடியும்? என் வாழ்க்கையில் இந்த தரித்திர நிலை எப்படிங்க மாறும்? என்னுடைய சூழ்நிலை எப்படி மாறும்? என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? ஐயோ, நான் ரொம்ப வருத்தத்தோடு, வேதனையோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த கரம் அற்புதத்தையும் அடையாளங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் செய்யாதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற என் பிரியமான தேவ ஜனமே, இந்த கர்த்தர் உடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அந்த கரத்திற்குள்ளாக நம்ம இருக்க வேண்டும். அந்த கரத்திற்குள்ளாக எப்படிங்க இருப்பது என்ற காரியத்தை கடந்த மாதத்திலே நம்ம பார்த்தோம். எப்படி அந்த கரத்திற்குள்ளாக இருக்க முடியும்? நம்ம முதலாவது நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவர் இருக்கணும். நம்ம எண்ணங்களுக்குள்ளாக கர்த்தர் இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளாக ஆண்டவர் இருக்கும்போது அவருடைய கரத்தின் கிரியைகளை, அற்புதங்களை ஒரு மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படிங்க நம்முடைய எண்ணத்திற்குள்ளாக ஆண்டவர் வருவது? மேலானவைகளை தேடும் போது நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக ஆண்டவர் வருவார் என்ற காரியத்தையும் நம்ம பார்த்தோம். முதலாவது மேலானவைகளை எப்படிங்க தேடுவது? முதலாவது அதான் நம்ம பார்த்தோம், கலாத்தியரில் பார்த்தோம், 2:20. முதலாவது எப்படி மேலானவைகளை தேடுவது? கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். முதல்ல அதுதான் நம்ம பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோம்? எப்படிங்க மேலானவைகளை தேடுவது? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். மேலானவைகளை எப்படி தேடுவது? தன்னைத்தான் வெறுக்கும் போது மேலானவைகளை தேட முடியும் என்ற காரியத்தை கடந்த வாரங்களிலே பார்த்தோம். ஒருவன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. ஒரு மனிதன் தன்னைத்தான் வெறுக்கிறதுனே என்ன? கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியத்தை அவன் வெறுக்கும் போது, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை அவன் விரும்பும் போது அவன் தன்னைத்தான் அவன் வெறுக்க முடியும். அதான் நம்ம கடைசி என்ன பார்த்தோம்னா, எபேசியரில் 5:1 நம்ம பார்த்தோம். அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளே போல தேவனை பின்பற்றுகிறளாகி, தேவனை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்னங்க? ஆண்டவரை பின்பற்றுகிறது. தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்ன? கர்த்தரை பின்பற்றுகிறது, அவரை பின்பற்றி வருகிற ஒரு வாழ்க்கை. டு பி லைக் ஹிம் ஆர் டு பி மோர் லைக் ஹிம், அவரை போல மாறுவது, இல்லை அவருக்கு பின்பாக வருவது. அதுக்கு முன்பதாக நம்ம பார்த்ததனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே நான் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக நம்ம பார்த்த வசனம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலரில் 6:15 அதை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6:15, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்த, அந்த அவன் அப்படின்றது யாரு? ஸ்தேவான். அந்த அவன்ன்றது ஸ்தேவான் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்தது? தேவதூதன் முகம் போல் இருந்தது. நீங்கள் கர்த்தரை, ஒரு மனிதன் கர்த்தரை பின்பற்றுகிற மனிதனாக இருந்தால் அவன் வாழ்க்கை மாறுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவன் முகமே மாறும், அவன் முகம் மாறும், அவனுடைய வாழ்க்கை மாறும், அவனுடைய பேச்சு மாறும், அவனுடைய நடவடிக்கைகள் மாறும், அவனுடைய எல்லாமே மாறும். அதுதான் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன ஆகும்? அவனுடைய சூழ்நிலைகள் மாறும், அவன் மாறுவான், அவனுடைய தேவைகள் வித்தியாசப்படும், அவனுடைய எண்ணங்கள் வித்தியாசப்படும், அவனுடைய பார்வை வித்தியாசப்படும், அவனுடைய விருப்பு வெறுப்பு வித்தியாசப்படும். எல்லாமே வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அதான் நம்ம பார்க்குறோம் எபேசியரில் 5:3 நம்ம பார்த்தோம். அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவர்களாகி, தேவனை பின்பற்றுவது, தேவனை பின்பற்றுவது, மேலானவைகளை தேடுகிறதுனா என்னங்க? தன்னைத்தான் வெறுத்து அவருக்கு பின்பாக போவது. தேவனை அவர் பின்பாக எப்படிங்க அவரை பின்பற்றுவது? எப்படி ஆண்டவர் பின்பாக வருவது? எப்படி அவரை பின்பற்றுவது என்ற ஒரு கேள்வி அநேக கிறிஸ்தவர்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கு. எப்படிங்க ஆண்டவரை பின்பற்றுவது? நான் பைபிள் வாசிக்கிறது ஆண்டவரை பின்பற்றுவதா, இல்லை ஒழுங்காக சபைக்கு வருவது ஆண்டவரை பின்பற்றுவதா, இல்லை ஆண்டவர் சொல்வதை போல காணிக்கை தசமபாகம் கொடுப்பது கர்த்தரை பின்பற்றுவதா? அப்படி இருந்ததுன்னா, இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னா நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன் அல்லவா என்ற கேள்வி அனைவருக்கு இருக்கிறது. முதலாவது கர்த்தரை பின்பற்றுகிறதுனா எப்படிங்க அவரை பின்பற்ற முடியும்? ஷோ தட் யூ லவ் ஹிம் மோர்.
ஆண்டவர்கிட்ட காண்பீங்க. எந்த அளவுக்கு ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று கர்த்தர் இடத்துல உங்களை காண்பியுங்கள். இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வி லவ் மோர் நாட் காட், வி லவ் மோர் யாரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம்? மனிதர்களை, உறவுகளை அதிகமாக நேசிக்கிறோம். கர்த்தரை நேசிப்பதை விட இந்த உலகத்தில் நாம் மனிதர்களை அதிகமாக நேசிக்கிறோம். பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, ரோமர் எழுதின நிருபம் 14:8 நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று நாம் பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். இங்கே பவுல் சொல்கிறாரு பாருங்க, நான் உயிரோடு இருந்தாலும் அது ஆண்டவருக்காக தாங்க நான் உயிரோடு இருக்கிறேன், நான் செத்தா கூட அது ஆண்டவருக்காக தான் நான் மரிப்பேன். ஆகையால் நான் உயிரோடு இருந்தாலும் நான் செத்தாலும் அது ஆண்டவருக்காக தான் இருக்கும். ஹலேலூயா, ஹலேலூயா. இதுதாங்க எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று காண்பிப்பது. ஷோ தட் யூ லவ் காட் மோர். காண்பீங்க எந்த அளவிற்கு கர்த்தரை நேசிக்கிறீங்க. அநேகர் லவ் பண்ணுறவங்க வந்து தான் நேசிக்கிற அன்பை அவர்கள் தான் காதலிக்கிற பெண்ணிடத்துலையாவது இல்லை ஆணிடத்துலையாவது அவர் வெளிப்படுத்துவார்கள். இப்போ நிறைய பேர், ஒரு சமயம் வந்து நான் காலேஜ் படித்து கொண்டு இருக்கும் போது ராஜா அப்படின்னு சொல்லி என் கூட எம்ஏ எக்கனாமிக்ஸில் வந்து என் கூட படித்த ஒரு பையன், நாங்கள்லாம் பேசி கொண்டு இருந்தோம். அப்போ சும்மா சாதாரணமாக பேசி கொண்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தேன், அவன் கை ஃபுல்லாக கோடு கோடாக இருந்தது. அவனுடைய கையில் ஃபுல்லாக கோடு, பிளேடுனால் கிழித்த கோடுகள். எப்படி பார்த்தாலும் ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒரு 15 கோடு, குறைஞ்சது ஒரு 15-20 கோடுகள் இருக்கும். சரி அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், என்னடா இப்படி இருக்கு, சிரிக்கிறான். ஆக்சுவலாக ஏன் இப்படி பண்ண அப்படின்னு இல்லை, என் லவ்வர் வந்து கேட்டா என்னை நேசிக்கிறா, என்னை லவ் பண்ணுறியான்னு. ஆமாம், நான் லவ் பண்ணுறேன். சரி, லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு சொல். உடனே வந்து நான் அடுத்த நாள் வந்து நான் வந்து பிளேட்னால் கீறிட்டு போய் நான் காமிச்சேன் அப்படின்றான். பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கே, அவ்வளோ விகாரமாக கொடூரமாக இருந்தது. என் சகோதரா சகோதரி, என்ன நம்ம நடந்தது இதில் சிரிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்போது நான் வேதனையாக இருந்தேன். என்னென்னா, ஒரு 6-7 வருடங்கள் இருக்கும், இல்லை ஒரு 8-9 வருடம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்லை அதுக்கு கூட மேலே இருக்கலாம், எனக்கு சரியாக தேதி எனக்கு வருடங்கள் தெரியல. ஒரு சமயம் அதே பையனை நான் பார்த்தேன், போஸ்ட் ஆஃபீஸ், அண்ணநகர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வெளியே நான் பார்த்தேன். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு இவனான்றது சின்ன லைட்டாக ஒரு அடையாளம், ஏன்னா கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டியிருந்துச்சு அவனுக்கு. அப்போது எனக்கு இவனான்ற சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனாலும் சரி இவன் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு நான் பக்கத்தில் போயிட்டு, ஏய் ராஜா தானே அப்படின்னா, ஏய் ஆமாடா நீ எப்படி இருக்கிற, என்னடா அப்படியே இருக்கிற மாறவையில் அப்படின்னு பேசியெல்லாம் இருந்துட்டு நான் கேட்டேன், எப்படிப்பா கல்யாணம் ஆகிடுச்சா? இல்லைடா கல்யாணம் ஆகலை. என்னடா சொல்கிற அப்படின்னு, ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லி அவன் கையை நானாக அவன் கையை பிடிச்சி இப்படி பார்த்தேன். அந்த தழும்பு வந்து அப்படியே இருந்தது, அந்த தழும்பு அப்படியே இருந்துச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னே, இல்லைப்பா அந்த பொண்ணு வந்து வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா. நான் சொன்னேன், என்னடா சொல்கிறேன், ஆமாம் அவரை பேசி விட்டு நான் வந்துட்டேன். அதுக்கு பிற்பாடு நான் யோசித்து பார்த்தேன், இதுதான் வந்து இந்த உலகத்தில் மனிதர்களுடைய அன்பு. அல்லேலூயா. மனிதர்களுடைய அன்பு என்றைக்குமே மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன், நீ தான் எனக்கு உலகம் என்று சொல்லுகிற அன்பு நாட்கள் போக போக, வருடங்கள் போக போக, காலங்கள் மாற மாற அந்த அன்பு மறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு பிடிக்கிறது நாளைக்கு பிடிக்கிறது இல்லை, நாளைக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது அதுக்கு அடுத்த நாள் நமக்கு பிடிக்குது. மனிதர்கள் நிறம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நிலையான அன்பு மனிதனுடைய அன்பு அல்ல, ஆனால் என்றைக்கும் நிலையாய் நிற்கக்கூடிய ஒரே அன்பு, அது இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஆமென். இங்க பவுல் சொல்றாரு, நான் பிழைத்தாலும் ஆண்டவருக்காக நான் பிழைப்பேன். அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருக்காக தான், நான் செத்தா கூட அதுவும் ஆண்டவருக்காக தான். எப்படி இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்க முடியும்? எப்படி இப்படிப்பட்ட ஒரு 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 வைராக்கியமான ஒரு அன்பு, அளவு கடந்த ஒரு அன்பு, இப்படிப்பட்ட ஒரு அன்பு வியக்கத்தக்கதாக இருக்கிறது. எப்படி இப்படி முடியும்? அதுவும் மனிதர்கள் மனிதர்கள் மீது, உறவுகள் மீது வைக்கிறது அது இயல்பான ஒன்று. ஒரு பையன் ஒரு பொண்ணு மீது, இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையன் மீது, இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, கணவன் மனைவி மீது, இல்லை மனைவி கண, இதெல்லாம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நிறையா பார்க்குறோம்.
ஆனா இதை காட்டிலும் ஒரு அன்பு, மனுஷன் கர்த்தரை நேசிப்பது, கர்த்தர் மனிதனை நேசிப்பது. இந்த அன்பு ரொம்ப வியக்கத்தக்க ஒரு அன்பு. அல்லேலூயா. யோசித்து பார்க்க முடியாத ஒரு அன்பு. என் சகோதரா சகோதரி, வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே, எப்படி நீங்களும் நானும் பாவத்தில் இருக்கும் போதே அவர் என்ன செய்தாரா? உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு மனிதனோடத்துல அன்பா நம்ம பேசினா அந்த மனிதன் திரும்ப நம்ம இடத்துல அன்பாய் பேசுவான். நம்ம ஒரு மனிதன் இடத்துல நம்ம மூஞ்சி திருப்பிட்டு இப்படி போனோம்னா அந்த மனிதன் என்ன செய்வான்? அவங்களும் மூஞ்சி திருப்பிட்டு தான் போவாங்க. இதுதான் மனிதனுடைய அன்பு. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அந்த மனுஷன் நல்லா இருப்பான். நீங்க ஏதோ ஒரு காரியம், அந்த மனிதனுக்கு பிடிக்காத காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா அது உங்கள் மூஞ்ச திரும்பி உங்கள் முகத்தை பார்க்க மாட்டாங்க, அப்படியே திரும்பிடுவாங்க. அதுக்கு முன்பதாக எவ்வளவுதான் நீங்கள் நல்லது செய்திருந்தாலும், அதுக்கு முன்பதாக எவ்வளவுதான் உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி இருந்தாலும், அந்த நேரத்தில் அவர்கள் எதிர்பார்க்குற காரியத்தை நீங்கள் செய்யாத பட்சத்தில் உடனே என்ன ஆகும்? முன்பு செய்ததெல்லாம் அப்படியே மறந்து போயிடும். இதுதான் மனிதனுடைய அன்பு. என் சகோதரா சகோதரி நன்கு கேளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு ரொம்ப வித்தியாசமான அன்பு. நீங்கள் இன்னைக்கு ஒரு பாவம் செய்கிறீங்க, அந்த பாவம் செய்து விட்டு அடுத்த 10 நிமிஷம் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே எப்படியாவது இரக்கம் பாராட்டுங்கப்பா, உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்தம் செய்யுங்கன்னு சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் அந்த பாவம் மன்னிக்கப்படும். மறுபடியும் சாயந்தரம் அதே பாவத்தை நீங்கள் செய்கிறீங்க, மறுபடியும் 10 நிமிஷம் அந்த பாவம் செய்து விட்டு அடுத்த 5வது 10வது நிமிஷம் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, எப்படியாவது உங்களுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, அடுத்த நொடி அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் 100 முறை 1000 முறை 1,000,000 முறை நீங்கள் அந்த தவறை செய்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் உங்களை மன்னிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மாறாத இணையற்றவர் அன்பு. ஹல்லேலூயா. மனிதனுடைய அன்பெல்லாம் அவருக்கு முன்பாக நிச்சயமாக நிற்கவே நிற்காதுங்க. ஹல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன், இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை உங்களுடைய சக மனிதன் செய்யவில்லை என்றால் அவ்வளவுதான், உங்களை போல மோசமானவன் இல்லை என்று உலகம் ஃபுல்லாக தூற்றி கொண்டு போவான். அதுதான் மனிதன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. எத்தனை முறை இந்த ஆண்டவரை விட்டு நீங்கள் வெகு தூரம் விலகி போனாலும் அவர் உங்கள் பக்கத்திலேயே அவர் கடந்து வந்து கொண்டே இருப்பார். அவர் உங்கள் பக்கத்திலேயே கடந்து கொண்டு வந்துருவார். அவர் பக்கத்திலேயே கடந்து வந்து கொண்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பை பவுல் சொல்றாரு. ஐயோ எவ்வளவு பெரிய ஒரு அன்பு! இந்த அன்பு எப்படி இப்படி காண்பிக்க முடியும்? அதுவும் பாவிகளாகிய எங்களுக்கு பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் இப்படிப்பட்ட ஒரு அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? வியந்து போகிறான் பவுல். ஸ்தேவானா போட்டு, நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஸ்தேவானா போட்டு கல்லால் அடித்து கொள்ளுகிறார்கள். அஞ்சலா, ஐயோ ஆண்டவரே, அப்பா இவர்கள் செய்வதே தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிங்க. இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னார். அதே வார்த்தையை ஸ்தேவான் சொல்கிறான். யார் தன்னை கல்லால் அடித்து கொன்னார்களோ அவர்களுக்காக பரிதவிக்கிற ஒரு அன்பு எப்படி முடிந்தது? எப்படிங்க முடிந்தது? நம்மளுடைய அன்பு மனிதர்கள் மீது இருந்தா அப்படிப்பட்ட ஒரு அன்பு வெளிக்காட்ட முடியாது. நம்முடைய அன்பு ஆண்டவர் மீது இருந்தா அவரை போல நம்ம மாறும்படியாக அந்த அன்பு நம்மை மாற்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் பிழைத்தாலும், அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப அழகான ஒரு வசனம். நான் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ஓ மை காட், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! நான் உயிரோடு இருந்தாலும் அது ஆண்டவருக்காக தான்ப்பா, நான் செத்தாலும் அது கடவுளுக்காக தான். அப்படிப்பட்ட ஒரு அன்பு எப்படி முடிந்தது? ஆண்டவருடைய அன்பு, அந்த அன்பினுடைய ஆழமும் நீளமும் அகலமும் அதனுடைய தன்மையும் மகத்துவத்தையும் எந்த மனிதன் புரிந்து கொள்கிறானோ அப்போ அவனுடைய அன்பு வித்தியாசப்படும், அப்போ அவனுடைய அன்பு வேறுபடும். அல்லேலூயா. கொலோசியரில் ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். கொலோசியர் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், 24-25. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய், போதும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் அது மனுஷனுக்கு செய்யாதுங்க, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா. அவன் சொல்றார், பவுல் சொல்ற, நான் பிழைத்தாலும் ஆண்டவர், உயிரோட இருக்கிறேனே அது ஆண்டவருக்காக தான், என்னுடைய குடும்பத்திற்காக நான் உயிரோட இல்லை,
நான் சம்பாதிக்கணுன்றதற்காக நான் உயிரோட இல்லை, நான் இன்னும் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அதற்காக உயிரோட இல்லை, ஆண்டவருக்காக உயிரோட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நம்மளுடைய ஒரு 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 பையனை நான் வாலிப பிள்ளையை பார்த்து நான் கேட்டேன், ஏன்ப்பா ஞானஸ்தானம் நீ எடுக்கலாம்ல, நல்லா வயசாயிடுச்சே ஞானஸ்தானம், இல்லைண்ணே இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நான் அப்புறமா ஞானஸ்தானம் எடுக்கிறேன், இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னா, என் சகோதரா சகோதரி, நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. இந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. வசனத்தை பார்த்தோம், எதை செய்தாலும் அது மனுஷர்கென்று செய்யாமல் மனப்பூர்வமாய், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. என்ன செய்தாலும் ஆண்டவருக்காக மனப்பூர்வமாய் செய்யுங்க. சில பேர் ஐயோ கட்டாயத்தின் பேரில் கர்த்தருடைய ஊழியத்தில் அவர்கள் பங்கு, கட்டாயத்தின் பேரில் ஆலயத்திற்கு வருது, கட்டாயத்தின் பேரில் ஜபிக்கிறது, கட்டாயத்தின் பேரில் காணிக்க தசமபாகம் கொடுப்பது. சகோதரா சகோதரி, மனப்பூர்வமாய் கொடுங்க. ஷோ காட் தட் யூ லவ் ஹிம் மோர். எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறீங்க என்று காண்பீங்க. அவர் சொல்கிறாரு பவுல்ஸில், நான் பிழைத்த உயிரோடு இருக்கிறதே அவருக்காக தான்ப்பா, நான் செத்தாலும் அதுவும் அவருக்காக தான். பிலிப்பியர்கள் நிருபம் 1:20 24 நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அது பாருங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 1 முறை 2 முறை 3 முறை படித்தீங்கன்னா சில வசனங்கள் நம்மளுக்கு புரியாது. நீங்க 10 முறை 20 முறை 30 முறை அந்த வசனத்தை படிக்கும்போது அந்த வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்யும். அந்த வசனம் நம்மோடு பேசும். ஒரு தகப்பனை போல நம்மோடு பேசும், ஒரு தாயை போல நம்மோடு பேசும், பிள்ளைகளை போல நம்மோடு பேசும். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சையும் நம்பிக்கையும் தக்கதாய் அப்படி முடியும். எப்படி அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை? என் சரீரத்தில் ஆண்டவருடைய மகிமை இருக்கு, என் சரீரத்தில் கர்த்தருடைய ஜீவன் இருக்கு, என் சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இருக்கு, என் சரீர தேவனுடைய ஆவி இருக்குன்னு எப்படி நம்மளால் உணர முடியும்? அந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிற சரீரமாய், அந்த அளவுக்கு கர்த்தரை கர்த்தர் மீது வாஞ்சிக்கிற நபர்களாய் நாம் இருந்தா தேவனுடைய மகிமை நம்மோடு இருக்கிறதை உணர முடியும். தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக வாசம் செய்கிறதை நம்மால் உணர முடியும். அதுக்கப்புறம் நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு என்னவா? எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். போதும் அவர் சொல்றாரு பாருங்களேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து தான் என் உயிர்ப்பா, சாவு எனக்கு லாபம். ஏன் லாபம்? நான் ஆண்டவரோடு இருக்க முடியும். நான் உயிரோடு இருக்கும்போதும் ஆண்டவர் என் ஜீவனாய் இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கும்போதும் ஆண்டவர் என் ஜீவனோடு அவர் இருக்கிறார். நான் செத்தாலும் கூட நான் அவரோடு நான் இருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு 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 அன்பு, எப்படிப்பட்ட ஒரு 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 பாசத்தை, ஒரு வாஞ்சைய, ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் மீது வைக்கிறேன். சகோதர சகோதரி, பவுலை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஸ்தேவானை குறித்து, பவுலை குறித்து நீங்கள் படிக்கும்போது, நிறைய தெரிந்து கொள்ளும்போது உங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசப்படும். அதில் வசனத்தை அடுத்த பகுதியில் நம்ம வாசிக்கலாம். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை. அவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் எனக்கு உயிர் இருக்கிறது எனக்கு அவ்வளோவா பெருசாக இஷ்டம் இல்லை. பவுல் சொல்கிறாரு, நல்லா கவனமாக கேளுங்க, உங்களுடைய எண்ணங்கள் மாறும். கவனமாக கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறார், நான் உயிரோடு நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில், இது எனக்கு பெருசாக எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. எனக்கு சாவுறது எனக்கு பெரிய விருப்பம். ஏன் அப்படின்னா நான் செத்தா நான் அவரோடு நான் இருக்க முடியும். ஹலேலூயா. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஒரு தேவத்தை விரும்பினான், எந்த அளவுக்கு அன்பு இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும். யோசித்து பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் ஆண்டவர் மீது இருந்தா, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் அவனுக்கு பிரச்சனைகளாய் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சுத்தமா தெரியாது.
எவ்வளவு பெரிய கொடூரமான பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கொடூரமான வியாதியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கொடூரமான சூழ்நிலையா இருந்து இருக்கட்டும், எதுவுமே அவனுக்கு பிரச்சனையா இருக்காது. அவன் பிரச்சனை ஒன்னே ஒன்னுதான், நான் ஆண்டவரோட இருக்கணும். ஹலேலூயா. அந்த எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ளா இருக்கும்போது, அப்படிப்பட்ட யோசனை ஒரு மனிதனுக்குள்ளா இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கும்போது, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை பிசாசு அவனுக்கு முன்பாக எழும்பி வந்தாலும், எத்தனை விதமான சூழ்நிலைகள், விரும்பத்தகாத சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்டு வந்தாலும், எதுவுமே ஒன்றுமே அவனை செய்ய முடியாது. கிறிஸ்துவின் அன்பு அவனுக்குள்ளாக மேலே அவனை உயர்த்தி கொண்டே இருக்கும். கிறிஸ்துவின் அன்பு எல்லா தடைகளை தாண்டி அவன் மேலே உயர்ந்து கொண்டே போ படியாக கிறிஸ்துவின் அன்பு செய்யும். அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். இந்த உலகத்துல நான் காசு சம்பாதிக்கிறது எனக்கு நன்மையை கொடுக்காதுப்பா சகோதரா சகோதரி. கிறிஸ்தவர்களுக்கு, அநேக கிறிஸ்தவர்களுக்கு பெரிய பணக்காரனாகும், கோடீஸ்வரனாகும் என்ற எண்ணம் இருக்கு. அது தப்பு இல்லை, தவறு நான் சொல்ல மாட்டேன். அதை விட பெரிய ஒரு இது என்ன தெரியுமா இருக்கணும், ஆண்டவரோட இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். என்னை குறித்து அவர் பேசுகிற அவருடைய பார்வை என் மீது இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையா இருக்கா? இவர் சொல்றாரு, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை இது எனக்கு பெருசா நன்மையை கொண்டு வராது. இது எனக்கு பெரிதாக நன்மை எனக்கு கொண்டு வர, இது எனக்கு பெருசு ஆசை இல்லைப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய ஆசை இல்லை, எல்லாம் அழிந்து போகிற காரியங்கள், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. இந்த உலக பொருள்கள் எல்லாம் என்ன செய்யுது, அழிந்து போகுதுமா. யாக்கோபில் ஒரு வசனம் இருக்கு, ஐந்தாம் அதிகாரத்தில் யாக்கோபின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம், 1-6. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது, அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியா இருக்கிறது, அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள், இதோ உங்கள் வயல்கள் அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் எடுக்கிறது, அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரல் செவிகளில் பட்டது. பூமியில் நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள், கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள், நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களுடனே எதிர்த்து நிற்கவில்லை. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். அவர் பவுல் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, ஐயோ எனக்கு, நான் இந்த உலகத்தில் நான் இருக்கிறது எனக்கு நன்மை இல்லைப்பா, எனக்கு அதிக நன்மை ஆண்டவரோடு இருக்கும் போது தான் எனக்கு அதிக நன்மை இருக்குது. நமக்கு எதுங்க அதிக நன்மை, நமக்கு எது அதிக நன்மை? இந்த உலகத்தில் நம்ம பணம் காசு பேர் புகழ் அந்தஸ்தில் இருக்கிறது அதிக நன்மையாக இருக்கா? இல்லை எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் ஆண்டவரோடு இருப்பதான் எனக்கு அதிக நன்மை. எதுங்க அதிக நன்மை? எதன் மீது நம்மளுடைய அன்பு இருக்கு, எதன் மீது நம்முடைய கவனம் இருக்கு, எதன் மீது நம்முடைய பார்வை இருக்கு, எதன் மீது நம்முடைய சிந்தனை இருக்கிறது? ஷோ காட் தட் யூ லவ் மோர். கர்த்தரிடத்துல காண்பீங்க எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறீங்கன்னு காண்பீங்க. நம்ம என்ன காண்பிக்கிறோம் உலகத்துல, உலகத்தின் மீது என்னுடைய அன்பு இருக்கு என்று அதிகமாக நம்ம அதை காண்பிக்கிறோம். சினிமா படத்துல நம்ம அதிகமாக எனக்கு அதுல அன்பு இருக்கு, எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் என்று அதை காண்பிக்கிறோம். கடந்த 1-2 வாரத்துக்கு முன்பதாக நான் பேப்பர்ல நான் படித்தேன், இந்த பீஸ்ட்ன்ற ஒரு படத்திற்கு ஒரு பையன் வீட்டில் அவங்க அம்மா வீட்டு வேலை செய்கிற அம்மா 5000 ரூபாய் அவங்க சேர்த்து வைத்திருந்தார்களாம் கடன் கட்ட. அந்த 5000 ரூபாவை அவன் திருடிட்டு போயிட்டு பீஸ்ட் படம் 2 டிக்கெட் 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு. அதை தட்டி கேட்டு அந்த அம்மாவை போட்டு அடித்து மண்டை உடஞ்சி போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி பேப்பரில் அந்த நியூஸ் நான் பார்த்தேன். பாருங்க மனிதர்கள் எங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலையில மனிதர்கள் போய் கொண்டு இருக்கிறோம். என் சகோதரா சகோதரி, அதிக நன்மை எங்க இருக்கு? அதிக நன்மை எங்க இருக்கு? உலகத்துல அதிகமான நன்மை இருக்கா? பணத்துல அதிகமான நன்மை இருக்கா? பேரு புகழ் அந்தஸ்துல அதிகமான நன்மை இருக்கா? இல்ல கர்த்தரோட இருக்கிறதாங்க அதிக நன்மை. நான் கர்த்தருக்காக எல்லாத்தையும் நான் இழக்க நான் தயாரா இருக்கிறேன், எல்லாத்தையும் நஷ்டம் என்று குப்பை என்று நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு. எப்படி அந்த கர்த்தருக்காக நான் எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், நான் நஷ்டம் என்று குப்பை என்று
நான் எண்ணுகிறேன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையும் எதுவாக எல்லாத்தையும் இழக்க ரெடி, ஆண்டவருக்காக அவரோடு நான் இருப்பதற்காக. பவுல் சொல்றார், அதிக நன்மை எனக்கு இங்கே இல்லை, இந்த பூமியில் இல்லை, இந்த உலக பொருள் மீது என்னுடைய அதிக நன்மை எனக்கு இங்கே கிடைக்காது. எனக்கு அதிக நன்மை அவருடைய பிரசன்னத்தில் தான் கிடைக்கும். ஏன் தானியேல் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேளை கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருந்தான்? யோசித்து பாருங்க. ராஜாவுடைய சட்டம் வருகிறது, நீ ஜெபிக்க கூடாது, நீ ஜெபிச்சினா சிங்கத்தின் கவியில் உன்னை போட்டு உன்னை கொன்றுவாங்கன்னு சட்டம், ராஜா சட்டத்தை போடுகிறான். மேதியருக்கும் பெர்சியருக்கும் மாறாத ஒரு ஒரு தீர்மானத்தை அவன் வந்து எழுதுகிறான். அந்த சட்டம் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சட்டம் போட்டால் மேதியருக்கும் பெர்சியர்களுக்கும் மாறாத ஒரு தர்க்கத்தை அவன் எழுதுனான். அது அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா ராஜா நினைச்சா கூட மாற்ற முடியாது. யார் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அவர்கள் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. அதுதான் அந்த சட்டம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. ஏன் கவலைப்படலை? அவனுக்கு தெரியும், ஏ இது எனக்கு அதிகமான நன்மையை கொடுக்காது, ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். என்னுடைய எண்ணங்கள் மாறும், என்னுடைய யோசனைகள் மாறும், என்னுடைய புத்தி மாறும், என்னுடைய வாழ்க்கை மாறும், எனக்கு எல்லாமே மாறும். அதனால் என்ன சட்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதற்காக நான் என்ன இழந்தாலும் சரி. அதுதான் நம்ம பார்க்குறோம் பிலிப்பியரில், நம்ம பார்க்குறோம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் எட்டாவது வசனத்தில், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ், எனக்கு வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எத்தனை கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வேலை இருக்கு என்று போகிறார்கள்? யோசித்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களுக்கு ரெண்டு நாள் சம்பளம் வந்து ஒரு நாளில் ஞாயிற்றுக்கிழமை தரும். எத்தனை கிறிஸ்தவர்கள் ஓடுகிறார்கள் யோசித்து பாருங்க. என் சகோதர சகோதரி, பணம் நமக்கு நன்மையை தரும் என்று நம்ம ஓடுகிறோம். பணம் நல்லது தான், உதவும் தான். ஒன்று சொல்லுவாங்க, பணம் என்ன செய்யுமா? பாதாளம் வரைக்கும் பாயும். பணம் அப்படின்னா என்ன செய்யுமா? பணம் அப்படின்னா பிணமும் வாயத்தறக்குன்னு சொல்லுவாங்க. பணம் எல்லாமே முக்கியம் தான், ஆனால் அதை விட முக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த பணம் நமக்கு நன்மையை செய்வதை விட நமக்கு தீமை அதிகமாக செய்யும். அல்லேலூயா. அந்த பணத்தை கையாளுகிறவர்களுக்கு நன்கு தெரியும், பணம் அதிகமாக வைத்திருக்கிறவர்களுக்கு நன்கு தெரியும். பணம் பெருக 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 பிரச்சனைகள் அதிகமாகும், பாவங்கள் பெருகும், போராட்டங்கள் அதிகமாகும், கெட்ட பழக்கங்கள் நிறையா வரும். பணம் பெருகுச்சுன்னா, வசனம் பரிசுத்த வேதத்தில் நீதிமொழிகளில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, பணம் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்களாம். பணம் பெருசாச்சுன்னா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பணம் நிறைய வந்ததுன்னா அதுக்குரிய செலவுகளும் அதிகமாகுமா? என் சகோதரா சகோதரி, பணத்தினால நன்மையை பெறுவதை விட தீமையை தான் அதிகமாக நம்ம பெறுவோம். ஆனால் ஆண்டவர்னால எந்த காலமோ எந்த நேரமோ தீமை நமக்கு வரவே வராது, மாறாக நன்மையை மாத்திரம் இயேசுவின் இடத்துல நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இருக்கிறது எனக்கு அதிக நன்மையாக இருக்காது. எனக்கு அதிக நன்மை எப்போ தெரியுமா இருக்கும்? நான் ஆண்டவரோடு இருக்கும் போது. ஹல்லேலூயா. ஷோ ஹிம் மோர் தட் யூ லவ் ஹிம். Show him that you love him more. எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்க என்று காண்பீங்க. கர்த்தரை பின்பற்றுவதுனா என்னங்க? ஆண்டவரை பின்பற்றுவது எப்படி காண்பீங்க? எந்த அளவுக்கு நீங்க கர்த்தரை நேசிக்கிறீர்கள் என்று. அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய அன்பு மறைந்து போகிற காரியத்தின் மீது அவர்கள் காண்பிக்கிறார்கள். அப்பா அம்மா முக்கியம் கிடையாது, லவ் பண்ற பொண்ணும் இல்லை பையனும் தான் முக்கியம். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கஷ்டப்பட்டு வளர்த்து கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வைய ரத்தமாய் சிந்தி எத்தனையோ தகப்பன்மார் எனக்கு தெரியும் நைட்டும் பகலும் வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிற எத்தனையோ தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. நேரம் பார்க்காம சாப்பாடு நேரத்திற்கு சாப்பிடாம வயிற்றில் அல்சரோடு வியாதியோடு வேதனையோடு சரீரத்தில் அவ்வளவு பிரச்சனையோடு குடும்பத்தை அவர்கள் பாதுகாத்து கொண்டு குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே நீ எனக்கு என்ன செஞ்ச? எத்தனையோ பிள்ளைகள் கேட்குறாங்க தன்னுடைய பெற்றோரை. இன்னைக்கு வந்த அந்த அந்த பொண்ணுக்காக, இன்னைக்கு வந்த அந்த பையனுக்காக பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது, அன்பு மாறுது. மனிதர்களுடைய அன்பு
நேரத்துக்கு தகுந்ததை போல, சூழ்நிலைக்கு தகுந்ததை போல மாறிக்கொண்டே இருக்கிறது. பெற்றோர்களுடைய பாதுகாப்பில், அவர்களுடைய சட்டைகளின் கீழே இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா பேச்சு கேட்குறாங்க. கொஞ்சம் படித்து கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ் எல்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நீ யார் என்ன கேட்குறது. சண்டை, அநேக குடும்பங்களிலே சண்டை, சச்சரவு. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை? சமாதானம் இல்லாத ஒரு நிலை. அன்பு இல்லை. அன்பில்லாத ஒரு வாழ்க்கையில், அன்பில்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சகோதரா சகோதரி. அன்பு மறைந்து கொண்டே இருக்கிறது. ஏன் மறைந்து கொண்டே இருக்கிறது? எந்த இடத்துல அன்பு வைக்கணுமோ அந்த இடத்துல அன்பு வைக்காததுனால தான் இந்த பிரச்சனை. ஏன் குடும்பங்களில் போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், கண்ணீர், கவலைகள், என்ன செய்யணும்? தவித்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியல, சொல்ல முடியாத பெற்றோர்கள். எப்படி இந்த செலவை நான் எப்படி நான் சமாளிப்பேன்? வாங்கின கடத்தையே என்னால் திரும்ப கொடுக்க முடியலையே. புதிதாக எப்படி கடன் வாங்கி எப்படி நான் செய்வேன்? அதை எப்படி நான் மீண்டு நான் வருவேன்? சொல்ல முடியாத அநேக வேதனைகள் அநேக பெற்றோர்களுக்கு உண்டு சகோதரா சகோதரி. ஏன் அன்பு இல்லை? ஏன் அன்பு இல்லை? எங்கே வைக்கணுமோ அந்த அன்பு அங்கே இல்லாதபடி மிஸ்பேஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க, மிஸ்பிளேஸ்ட் லவ். எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கல. தவறுதலாய் வைக்கக்கூடாத இடத்துல அன்பு வைக்கும்போது வாழ்க்கை தவறுதலாய் கடந்து ஓடுகிறது. எப்படிங்க கர்த்தரை பின்பற்றுவது? Show him that you love him more. காண்பீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறீங்க என்று. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய், உங்களுடைய செயல்கள் மூலமாய் கர்த்தரிடத்துல காண்பீங்க. மனிதர்களிடத்துல நீங்க காண்பித்து 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 என்ன ஆச்சு? எல்லாமே இழந்து போச்சு, எதுவுமே இல்லை. வயசு இருக்கிற வரைக்கும் தான் அன்பு இருக்கும் என்று சொல்லுவார்கள். வயசு போச்சுன்னா அன்பும் போச்சு. கல்யாணத்துக்கு முன்பதாக எந்த அளவுக்கு அன்பாய் கணவன் மனைவியும் லவ்வர்ஸ் இருப்பாங்களோ, அதே கல்யாணத்துக்கு பிற்பாடு அந்த அன்பு என்னாச்சு? மாறிடுச்சு. காலங்கள் போக போக, வருடங்கள் மாற மாற அன்பும் மறைந்து கொண்டே இருக்கிறது. என் சகோதரா சகோதரி, உங்களுடைய அன்பு எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். திலேலாளுடைய அன்பு சிம்சோன் மீதுன்னு இல்லை. திலேலாளுடைய அன்பு அவளுக்கு கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட 1100 வெள்ளிக்காசின் மீது அவளுடைய அன்பு இருந்தது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் 16 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த வேதத்தில் நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16 அதிகாரத்தில் 5 வசனம், அவளிடத்திற்கு பெலிஸ்திரன் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலன் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு. அதாவது இது யார் பேசுகிறாங்கன்னா, அந்த பெலிஸ்தியருடைய சேவகர்கள், அந்த உயர் அதிகாரிகள் வந்து திலேலால் இடத்துல சொல்கிறாங்க, நீ சிம்சோனை வந்து அவனுடைய பலன் எதில் இருக்குது, அவனுடைய பலம் எதில் இருக்குது என்று நீ அறிந்து கொள்ளு. எனக்கு அந்த சீக்கிரம் ரகசியத்தை எனக்கு சொன்னினா நான் உனக்கு என்ன செய்வேன், நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளி காசு உனக்கு நாங்கள் தருவோம். உடனே அவளை திலேலால் சிம்சோனை நேசிப்பதே போல போலியான ஒரு அன்பை அவள் வெளிக்காட்டினாள். அவளுடைய அன்பு சிம்சோன் மீது இல்லை, அவளுடைய அன்பு அந்த 1100 வெள்ளிக்காசின் மீது தான் இருந்தது. யூதாசனுடைய அன்பு 30 வெள்ளிக்காசுல தான் இருந்தது. மனிதர்களுடைய அன்பு எதையோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறது, எதையோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கு. பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை அவன் கேட்கிறான். பாருங்க, கூடவே 3 காலம் பேதுரு சீஷர்கள் கர்த்தரோடு இருந்தாங்க. அவர் எங்கே போனாலும் போய் என்ன செய்தாலும் செய்து கொண்டு இருந்தாங்க. அவர் சாப்பிட்ற சாப்பாட்டை அவர்கள் சாப்பிட்டு, அவர் எந்த இடத்துல தூங்கினாரோ அதே இடத்துல அவர்களும் உறங்கி கொண்டு இருந்தார்கள். அப்போ பேதுரு ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. 19 மத்தேயுவில் இருந்த சுவிசேஷம் 19 அதிகாரத்தில் 27 வசனம், மத்தேயுவின் சுவிசேஷம் 19 அதிகாரம் 27 வசனம், அப்பொழுது பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் கேட்கிறான், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவன் பாருங்க, அவன் கேட்குறான், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்குள்ள என்ன நினைப்பு? இவர் பெரிய கடவுளுங்க, இவர் என்னென்னமோ அற்புதங்கள்லாம் செய்கிறாரு, அடையாளங்கள்லாம் செய்கிறாரு, இவருக்கு பின்னாடி போனால் நமக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாரு, நமக்கு சாப்பாட்டுக்கு குறைவே இல்லை, நமக்கு தூங்குறதுக்கு இடத்துக்கு பஞ்சமே இல்லை, நம்ம கடைசி வரைக்கும் இவர் எல்லாம் செஞ்சிருவார், எல்லாம் பார்த்துப்பார், நமக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை. எதையோ எதிர்பார்த்து கொண்டே மனிதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என் சகோதரா சகோதரி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்ப விருப்பத்தோடு வரணும். எதையோ எதிர்பார்த்துட்டு ஆண்டவர் பின்பாக போகக்கூடாது, கர்த்தருக்கு பின்பாக விருப்பத்தோடு வரணும்.
அநேகர் அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு இது பண்ணுவார், இது செய்வார், ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டு வருகிறோம். எதிர்பார்த்து கொண்டு போனால் ஏமாற்றம் தான் வரும். எதையுமே எதிர்பார்க்காம கர்த்தர் இடத்துல வாருங்க. நீங்கள் எதிர்பாராததை இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இங்க பேதுரு அவன் கேட்கிறான், ஐயோ எல்லாத்தையும் உமக்காக நாங்கள் விட்டு வந்தோமே, உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்னங்க கிடைக்கும், என்ன கிடைக்கும்? அவனுடைய அன்பு ஏதோ ஒன்று கிடைக்கும், ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டு தான் இருந்தது. அவனுடைய அன்பு உண்மையான அன்பு ஆண்டவர் மீது இல்லை. ஆண்டவர் ஏதாவது ஒன்று கொடுப்பார். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று கிடைக்கும்னு சொல்லி தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று கிடைக்கும். அவங்க எதிர்பார்க்கறது கிடைக்கல அப்படின்னா அவர்கள் ஏமாற்றம் அடைந்து போகிறார்கள். அவர்களுக்கு கோபம் வருது, விரக்தி வருது. அவனுக்கு ஆண்டவர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஓ இனிமேல் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன், நான் வந்து ஜபிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை? எதிர்பார்த்து கொண்டு வருகிற ஒரு நிலை. என் சகோதரா சகோதரி, பிலிப்பியர்ல நம்ம பார்த்தோம், பவுல் சொன்னார் பார்த்தீங்களா, நான் ஆண்டவருக்காக என்ன பண்ணேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, எப்படி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணினேன். ஆகிலும் எனக்கு லாபமாக இருக்கிறவை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நான் எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் எனக்கு என்ன வந்தாலும் சரி, எனக்கு எதுவும் வரலனாலும் சரி, ஆனால் இந்த ஆண்டவர் விட்டு நான் போக மாட்டேன். எல்லாத்தையும் நான் இழக்க தயாராக இருக்கிறேன் இந்த இயேசுவுக்காக. எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக நான் எண்ணுகிறேன். எதுக்கு? இந்த இயேசுவுக்காக. இந்த இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக நான் எண்ணுகிறேன். எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு தான் எனக்கு வேண்டும். எனக்கு இயேசு தான் வேணும். இந்த இயேசு தான் என் தெய்வம். இந்த இயேசுவுக்காக நான் எதையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். எதை வேணாலும் நான் செய்வேன் என் ஆண்டவருக்காக. எதை வேணாலும் செய்ய இந்த இயேசுவுக்காக. என் பிரியமான தேவஜனமே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் எப்படிங்க ஆண்டவர் பின்பாக போவது? எப்படி ஆண்டவர் பின்பாக வருவது? எப்படி அவரை பின்பற்றுவது? ஷோ ஹிம் தட் யூ லவ் ஹிம் மோர். எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறேன் என்று முதலாவது காண்பீங்க. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். கண்களை மூடும். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நாளிலும் தானே உம்முடைய பரிசுத்த வார்த்தையை நாங்கள் கேட்க நீர் உதவி செய்ததற்காக நன்றி. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. ஆண்டவரே, அப்பா நாங்கள் எங்களை வெறுக்க மாட்டேன்றோம், இந்த உலகத்தை வெறுக்க மாட்டேன்றோம், ஆசைகள் மற்ற உலக காரியங்கள் லௌகீக காரியங்களை நாங்கள் விரும்புகிறோம், அது எங்களுக்கு வேண்டும் என்று அதை நாங்கள் இருக பற்றி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியத்தை நாங்கள் வெறுக்க, நீர் விரும்பக்கூடிய காரியத்தை நாங்கள் விரும்ப உதவி செய்யுங்க. நாங்கள் கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக என்னத்தை இழந்தாலும் பரவாயில்ல, இந்த தேவனாகிய கர்த்தாவை உண்மை மாத்திரம் நாங்கள் விட மாட்டோம். உண்மை மாத்திரம் நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் பிழைத்தாலும் இயேசுவுக்காக, நாங்கள் மரித்தாலும் இயேசுவுக்காக நாங்கள் இருப்போம். உம்முடைய அன்பு அது பெரியதுப்பா, உம்முடைய அன்பு அது ரொம்ப பெருசு. உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை, உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லை. என் தேவனாகிய கர்த்தாவே, உண்மை நேசிக்கக்கூடிய இருதயத்தை தாருங்க. மனுஷனை நேசித்து நேசித்து, மனிதர்களை நேசித்து, உறவுகளை நேசித்து நேசித்து எங்களுக்கு ஏமாற்றம் தான், தோல்வி தான், கண்ணீர் தான். ஆண்டவரே, முன்னாடி நாங்கள் நேசித்தோம், அதில் கிடைத்த ஏமாற்றம் இன்னைக்கு வரைக்கும் அழுது கொண்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் அந்த நினைவுகள் மறக்க முடியல. இன்ன வரைக்கும் அந்த அழுகையினுடைய அந்த ஈரம் கூட காய்ந்து போகலை. இயேசுவே, எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க. தவறான நபரை நேசித்ததுனால அந்த காயங்கள் இன்னும் மாறாதபடி அந்த காயங்கள் காயங்களாகவே இருக்கிறது. அந்த காயங்களை ஆற்றுவீராக, அந்த காயங்களை மாற்றுவீராக. உண்மையே நேசிக்கிறோம், உண்மையே வாஞ்சிக்கிறோம், உண்மையே பற்றி கொள்ளுகிறோம். உமக்கு பின்பாக ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்துரு. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்துரு. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்துரு. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும்
நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே நம்முடைய வருகை பரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.